டேய் 8 வருஷமா கோமால இருந்த நம்மளுடைய ஃப்ரெண்ட் நிதின் முழிச்சிட்டான்டா. அப்படியா? ஆமா, உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வா, போய் பாப்போம். டேய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரோஸ் ரோஷன் பிளாக்ஸ் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கொரோனால நெரிச்ச வரவங்களோட அண்ணனை பாத்துருக்கோம் பாருங்க காய்ஸ். உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வீடு எடுத்து போட்டிருக்கேன், பல கும்பல்கள் தேடி வந்து கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க காய்ஸ். உங்களுக்காக நான் வீடு போட்டிருக்கேன். பேபி, இதான் கோமாளன் தந்தவங்களோட அன்னை. இருங்கடா, கோமலன் அந்த ஹீரோ அங்க இருக்கிறாரு. டேய் கேமரா பாரு, கேமரா பாரு, சின்ன வயசுல நீ காட்டு தந்தா அஞ்சாம் கிளாஸே பாஸ் ஆனடா. நானும் மாப்பிள்ளை நல்லா டிராயிங் வரும் தெரியுமா? டேய் என்னடா, அதெல்லாம் செவத்துல நல்லா அடிச்சு விடுவோமே. டேய் எப்போடா? டேய் நம்ம பக்கத்து டாண்டி கண்ணாடி எல்லாம் உடச்ச ஞாபகம் இருக்கடா? டேய் நான் வந்து தான் அஞ்சாம் கிளாஸ்ல பெண்ணெல்லாம் தெரிஞ்சேன், அவனை ஞாபகம் இருக்காடா? ஆனா அதுக்குள்ள நீ கோமா போயிட்டடா. என்னடா இது, எவனுமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்க. கொஞ்ச நாள் தான் நான் ட்ரெண்டிங்காக இருந்தேன். டேய் ஒரு நிமிஷம்டா. டேய் வரடா வரடா, ஒரு நிமிஷம். டேய் இருடா இருடா, ஒரு நிமிஷம். டேய் டேய் போர் அடிக்கா, என்ஜாய் பண்ணுங்க. இந்த உலகத்தில் மொபைல் சோஷியல் மீடியா இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதா? எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. நாம தான் கோமாலேருந்து வந்தோம்னு பார்த்தா, இல்லை நாம இல்லை, இவங்க தான் கோமாலா இருக்காங்க. டே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறா, இருறா இருறா. டே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் சேட்டிங்கில் வெயிட்டிங். நீ மொழம் வைஃபை செக் பண்ணு. டே தம்பி, எத்தனை கிளாஸ் படிக்க? நான் 5th, இவன் 3rd. இந்த வயசில் சோஷியல் மீடியா கேர்ள் ஃப்ரெண்ட்? இந்த வயசில் நாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ, கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ. மொபைல் ஃபோன் இல்லையா ப்ரோ? இருக்கு ப்ரோ. இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலாம் இல்லையா? இருக்கு. யூஸ் பண்ண மாட்டிங்களா? தேவைக்கு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். அது எப்படி ப்ரோ, அடிக்ட் ஆகாமல் இருக்கீங்க? ஜீசஸ்னு ஒருத்தர் இருந்தார்னா உங்ககிட்ட, நீங்கள் எதுலேயுமே அடிக்ட் ஆக மாட்டீங்க ப்ரோ, எல்லாத்துலேயுமே கரெக்டாக இருப்பீங்க. அப்போ டைம் பாஸ் என்ன பண்ணுவீங்க? ஈஸி ப்ரோ, எவ்வளோ விஷயம் இருக்குது. யார் சொன்னால் சோஷியல் மீடியாவில் இருந்தால் மட்டும்தான், இல்லை மொபைலில் இருந்தால் மட்டும்தான் டைம் போகும்னு? பாதி நேரம் நம்மளுக்கு ஆஃபீஸ், ஸ்கூல் இல்லை காலேஜில் டைம் போயிடும். மீதி நேரம் வீட்டுக்கு வந்து செல்ல பிராணிகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களோட அண்ணனுக்குள்ள ஒர்க்கை கரெக்டாக பண்ணிங்கனாலே பாதி டைம் போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரலாம், வெளியே போய் விளையாடலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? கடவுள் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் படைச்சி வச்சுருக்காரு. மனுஷனாகிய நம்ம தான் எதுவுமே கரெக்டாக பயன்படுத்தலை. நம்மளுக்கு எப்போவுமே ஃபோனு, சோஷியல் மீடியா, அதான் வாழ்க்கை. உங்களுக்கு அப்படி உங்கள் வாழ்க்கை அடிக்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இப்போவே போங்க, கடவுள்கிட்ட போங்க, ஜெபிங்க. கடவுள்கிட்ட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எந்த தாக்கமும் உங்கள் மேலே தாக்காது. அது எதுவாக இருந்தாலும், நாட் ஓன்லி சோஷியல் மீடியா, எந்த அடிக்டான விஷயமாக இருந்தாலும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வரலாம். இப்போவே போங்க, கடவுள் கையில் உங்களை ஒப்பு கொடுங்க, எல்லாமே மாறும்.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்.